எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் ஸ்பெஷல் தால்ச்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தால்ச்சா நீங்கள் வந்து பிரியாணிக்கு, புலாவுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இது வெஜிடேரியன் தால்ச்சா. ஸோ வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹைதராபாதி தால்ச்சா செய்ய நான் மூணு வகையான பருப்பு எடுத்திருக்கேன். முதல்ல பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு போலில் கால் கப் தூரம் பருப்பு, கால் கப் கடலைப்பருப்பு, கால் கப் பாசி பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறவைங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச மூணு பருப்பையும் சேர்த்து, இது கூட பொடிசை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கின ஒரு தக்காளி, கீர்ன ரெண்டு பச்சை மிளகாய், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி, இது 250 ml கப், வாசனைக்கு ஒரு கை அளவு நறுக்கின கொத்தமல்லி, ஒரு கை அளவு நறுக்கின புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 4 விசில் வந்ததும் ஸ்டோவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. பருப்பெல்லாம் நல்லா அருமையாக வெந்திருக்கு. வெந்த பருப்பை ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில 3 tablespoons எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க. 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்துக்கலாம். பொடிசா நறுக்கின தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 teaspoon உப்பு, 1 teaspoon காஷ்மீரி மிளகாய் தூள், 1 teaspoon சீரகத்தூள், 1 teaspoon தனியா தூள், 1 teaspoon கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சுரக்காயை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 medium size எலசான சுரக்காயை எடுத்திருக்கேன். சுரக்காயை ஓரளவுக்கு பெரிய பீசஸை நறுக்கி சேர்த்துக்கலாம். எலசான காய் எடுத்ததுனால இதில் விதை எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காயை யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். மசாலா எல்லாம் சுரக்காயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, சுரக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வெந்து இருக்கு. இது கூட 2 tablespoons கெட்டியான புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்ப கொஞ்சம் கசூரி மேத்திய கையில கசக்கி சேருங்க. நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கடாயை இறக்கி வச்சிடலாம். அருமையான நல்ல டேஸ்டியான இந்த ஹைதராபாத் தால்ச்சா சர்வ் பண்ண தயாராக இருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் வந்து பட்டாணி புலாவோட சர்வ் பண்ணுறேன். இந்த புலாவ் ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிளெயின் ரைஸ் இல்லைன்னா ரோட்டி வச்சு கூட இதை சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.